அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம். உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். விபசாரக்காரரோடு கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபசாரக்கார பொருளாசைக்கார கொள்ளைக்கார விக்கிரக ஆராதனைக்கார இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாயாவது பொருளாசைக்காரனாயாவது விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது உதாசீனாயாவது வெறியனாயாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள்.